எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் கிச்சன் பீட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்றத எடுத்திருக்கேன். மார்னிங் டு ஈவினிங் வ்ளாக் இது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வ்ளாக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், அது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது நம்ம சேனலில். ஸோ கண்டிப்பாக அது என்னென்னு உங்களுக்கு தெரியும். நாளைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டேன்றதுனால லாஸ்ட் மினிட் கிஃப்ட் ஐடியா, டிஐவை கிஃப்ட் ஐடியா தான் நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அது இல்லாமல் ஸ்கின் கேர் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா எழுந்து நான் தலை குளிச்சிருந்தேன். ஸோ அதனால் இந்த தலை அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு டோனிங் முடிச்சிடுறேன், காட்டன் பேடில் டோனர் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐக்ரீம் எனக்கு வந்து யூஸ் பண்ண பிடிக்கும். ஸோ ஐக்ரீம் அதே மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஐக்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹிமாலயா தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐக்ரீம் முடித்த உடனே நான் அந்த நியூட்ரிடமோட இந்த நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், இது சூப்பராக இருக்கும், எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே செட் ஆகிடும். ஸோ நியூட்ரிடமோட இந்த மாய்ஸ்சரைசரை அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். டாட் டாட்டாக வச்சுட்டு கழுத்தி மறந்துடக்கூடாது. ஸோ அதையும் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறோம். காலையில் எழுந்து நான் குளிச்சுட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள், தலை வந்து ஓப்பன் பண்ணோன்னு இந்த மாதிரி இருக்கா. இப்போ 80% வெட்டாக இருக்கும்போதே நான் வந்து சீரம் அப்ளை பண்ணணும்னு என்னோடய ஹேர் கேர் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா தயவுசெய்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த தப்பு நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கலாம், அதே மாதிரி சின்ன சின்ன தப்பு கூட நம்மளுக்கு நாளைக்கு பெருசாக வந்து ஹேர் ஃபாலோ அதே மாதிரி நிறையா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னோடய ட்ரீட்டட் ஹேர் அதே மாதிரி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது உங்களோட நான் வந்து அப்படியே ரொம்ப விளக்கமாக ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேக்ரவுண்டில் இக்னோர் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் வந்து அப்படியே தூக்க கலக்கத்தில் எழுந்து குளிச்சுட்டு அப்படியே எடுக்கிற உங்களுக்கு. ஸோ அதுதான், மற்றபடி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி கிளிப் போட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்படியே சைட் பை சைட் தலையும் வளர்ந்துடும். பார்த்திங்கன்னா எனக்கு ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது, அதனால் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லை முன்னாடியே, பர்ப்பிளில் வாங்கியிருந்தேன். அந்த குக்கும்ப ஷீட் மாஸ்க் வந்து எனக்கு போட்டு போகிறேன், கொரியன் ஜின்சிங் ஷீட் மாஸ்க் வந்து அம்மாவுக்கு போட போகிறோம். ஸோ அதுதான் இப்போ நான் வந்து வெளில எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக சீரம் இருக்கும், அதில் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். நம்ம ஃபேஸில் போட்டால் ஃபுல்லாக ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கண் மூக்கு வாய் இடைப்பட்ட நேரத்தில் கரெக்டாக நம்ம இடைவெளி விட்டுட்டு நம்ம கரெக்டாக போட்டுக்கணும் ஷீட் மாஸ்க். ஸோ அதுக்கு தான் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதுவும் இல்லாமல் இப்போ பர்ப்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போயிட்டுருக்கு, ஐ ஹார்ட் பியூட்டி சேல். அதில் கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிறைய பிராண்ட் இந்த மாதிரி என்வை பேல், எனக்கு அந்த லிப் பாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ரெண்டாவது பர்ச்சேஸ்னு சொல்லியிருந்தேனே அந்த லிப் பாம் தான். ஷீட் மாஸ்க் எடுத்துகிட்ட உடனே இது போடுறேன். ஸோ அந்த ஹார்ட் அந்த சேல் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து எனக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம தலையெடுத்து நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம தலையெழுத்துன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு தானா, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு வந்து தூக்கம் இல்லை, அதனால் செம்மையை கொட்டாவி விட்டுகிட்டே கவனிக்கிறேன். மற்றபடி நான் கவனித்தேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கவனித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல செம்ம மழையாக இருந்தது. எனக்கு ஏன் அவ்வளோ தூக்கம் வந்தது, நான் ஏன் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக நான் எழுந்தேன்னு பார்த்திங்கன்னா இந்த மழையால் மட்டும்தான். ஆக்சுவலி மழை இருந்தாலே கண்டிப்பாக நம்ம யாருமே அவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்க மாட்டோம்ல. அதான் நான் என்ன பிளான் பண்ணால், சரி ஓகே நம்ம ரொம்ப நாளாக தள்ளி போட்டிருந்தோம், ரொம்ப நாளாக மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. பிரெட் பீட்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிபி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. கிட்ஸ்லாம் வீட்டில் இருந்தாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எதுவுமே வெளில நம்பி ஆர்டர் பண்ணுறதோ எதுவும் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியல. வாங்கி சாப்பிட்றவங்கள நான் எதுவும் சொல்லலை, பட் எங்கள் வீட்டில் அது கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கலாம் வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது இப்போதைக்கு நாங்கள் வந்து பிரெட் பீட்ஸா, பிரெட் இருந்தது, அதே மாதிரி தக்காளி வெங்காயம் போட்டு சீஸும் வாங்கியிருந்தாங்க. எல்லாம் போட்டு நம்ம டக்குன்னு ஒரு பிரெட் பீஸா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வேலையை நான் என் தம்பி ரெண்டு பேரும் வந்து பிரிச்சுக்கிட்டோம் வேலையை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 9 பிரெட் ஸ்லைசஸ் இருந்தது மொத்தமாக, அதுக்கு வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி வந்து வெட்டுறான். ஸோ வெங்காயம் தக்காளி வெட்டிட்டுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற காய் கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம், கார்ன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா, அந்த மாதிரி ஒருத்தவங்களை பொறுத்தது. நாங்கள் இதில் வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கோம், ஏன்னா இப்போ வந்து இது ரொம்ப எல்லார் வீட்லேயுமே இருக்கும், வெங்காயம் தக்காளின்றது ஒரு காமன் வெஜிடபிள், அதனால் வந்து எடுத்திருக்கோம். அவன் பாருங்கள், அவன் பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டான், கேமரா ஆஃப் பண்ணும் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. பட் ரொம்ப சவுத்தாக வந்து எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டான், தக்காளி மட்டும் இன்னும் கொஞ்சம் குட்டியாக வெட்டுறா அப்படி சொன்னான். அதுக்கப்புறம் அவன் மாற்றிக்கிறேன் அப்படின்னா நீங்களும் வந்து உங்களோட கிட்ஸை வந்து ஏதாவது நறுக்கி கொடுக்க சொல்கிறது அந்த மாதிரிலாம் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் பழகும். அதனால் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, காயெலாம் வெட்டி அவன் ரெடியாக வச்சுட்டான். நீங்கள் வந்து இதுக்கு சீஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி க்யூபில் விற்குது ப்ராசஸ் சீஸ்னு சொல்லி நிறைய பிராண்டில், அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் சீஸ் ஸ்லைசஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஷீட் மாதிரி கிடைக்குதுல்ல, ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சீஸ் க்யூப்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு 5-6 துருவி வச்சுருப்பேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகி அந்த டொமேட்டோ சாஸ் வந்து வாங்கியிருந்தோம், அது ஒன்று இருக்குது சைடில். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் ப்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மேகி டொமேட்டோ சாஸ் நீங்கள் வந்து இதுக்கு பேஸாக வந்து பீட்ஸா பேஸாக வந்து இது இருக்க போகுது, ப்ரெட் இருக்க போகுது க்ரஸ்ட்டாக. அதுக்கப்புறமா பீட்ஸா சாஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோ சாஸ். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டும் வந்து மேலே டாப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் டாப்பிங்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி வேறு எந்த வெஜ்ஜீஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா சீஸ் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம அப்படியே சீஸ் தான் மெயின் ஒரு பீட்ஸாவுக்கு, சீஸி பீட்ஸாவாக இருக்கணும். ஸோ அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா இருக்குல்ல, சில்லி ஃப்ளேக்ஸ் எதுவுமே நான் போடல, ஆர்கானிக் எதுவுமே இல்லை. காஞ்ச மிளகாயை குண்டு மிளகா இருக்கும்ல, அதோடய காம்பு எடுத்துகிட்டு நல்ல உரலில் வந்து இடிச்சிட்டு எடுத்து வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா உரலில் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன், நான் வந்து இந்தளவு காரம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நான் சேர்த்துருக்கேன். ஒருத்தருக்கு ரெண்டு பீட்ஸா வந்தது, அம்மாவுக்கு ரெண்டு, நான் அப்பா சாப்பிட மாட்டார், அம்மாவுக்கு ரெண்டு, எனக்கு ரெண்டு, அக்காவுக்கு ரெண்டு, அதே மாதிரி இவனுக்கு ரெண்டுன்னு சொல்லி எட்டு இருந்தது. மீதி ஒன்று வந்து யாரோ ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் காரம் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து காரம் அதிகமாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு ஏற்ற அளவு காரம் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸே இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் அதுவே போட்டுக்கலாம், ஆரிகானோ சேர்த்துக்கலாம், அப்புறம் இட்டாலியன் சீசனிங் அது இதுன்னு சொல்லி பீட்ஸாக்குன்னே நிறைய ஒரு சீசனிங்லாம் விற்கிறாங்க இப்போ, அது கூட உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதுக்குன்னு யாரும் வெளில போக வேண்டாம் இப்போ இந்த சுச்சுவேஷனுன்றதுனால. அதனால் நான் சொல்கிறேன், இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸா சாஸுக்கு பதிலாக இது சேர்த்துருக்கேன்னு சொன்னல, அதே மாதிரி தான் உங்கள் கிட்டே வந்து பீட்ஸா சாஸ் இருந்தால் அதுவே நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து ஒரு மைதா வச்சு, அதாவது நார்மலாக வீட் இல்லை மைதா, அது நார்மல் பீட்ஸா வந்து ப்ரெட் பீட்ஸா இது, பட் நார்மல் பீட்ஸா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் வந்து சீக்கிரமாகவே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுதான், கண்டிப்பாக நீங்கள் வந்து கிட்ஸ்லாம் வீட்டில் இருந்தீங்கன்னா வெளில போய் இப்போ வாங்கி சாப்பிடாம கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதை இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை சூடாக்கிட்டு இந்த இதை வந்து போட்டாச்சு, ப்ரெட் பீட்ஸா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீஸ் மெல்ட் ஆகிற அளவு போதும், நீங்கள் மூடினீங்கனாலே சீக்கிரம் ஆகிடும் சீஸ், இந்த மாதிரி நல்லா சூப்பராக மெல்ட் ஆகிடும். ரொம்ப அப்படியே அரோமா அந்த இது ஸ்மெல் வரும்போதே நம்மளுக்கு பசி அப்படியே தூண்டிடும். அதான் நம்ம போடும்போது என் தம்பி பயப்படுவான், அதனால் ரெண்டாவது வந்து நான் போட்டேன். ரெண்டு ரெண்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஆகிடும், மூடியும் பார்த்து முடிக்கோங்க. அந்த சீஸ் அந்த பீட்ஸா அந்த சீஸ் மேலே அப்படியே ஒட்டிக்கு போகுது மூடி. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, சூடு ஆறினவுடனே இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. எங்களுது வந்து படு மொக்கையான ஒரு கத்தி, உங்கள் கிட்டே பீட்ஸா ரோலர் அப்படின்னா ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணி ரெண்டாக வந்து நீங்கள் எடுத்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கீங்க, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்களும் வந்து குட்டி குட்டி அந்த சீஸ்லாம் துருவி அவங்க மேலே போட்டு அலங்காரப்படுத்த சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். நானும் பண்ணுறேன், குவாரண்டைனில் எனக்கும் போர் அடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ப்ரெட் பீட்ஸா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டை வந்து எங்கள் அம்மாவும் தம்பியும் வந்து சேர்ந்து பெருக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கல்லுப்பு போட்டு தண்ணியில் கல்லுப்பு போட்டு இந்த ஸ்பின் மாப் வேலை ஈஸியாக முடியும், ஸ்பின் மாப் பண்ணுறதுனால அதுவே தண்ணி எல்லாத்தையும் இழுத்துரும். ஃபுல்லாக ஸ்பின் மாப் வச்சு ஃபுல்லாக துடைக்க போகிறேன் வீட்டை ஃபுல்லாக. ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு துடைக்கிறதுன்றதுனால பிரச்சனையே கிடையாது, பெருக்கி நம்ம பாட்டுக்கு நம்ம துடைச்சிட்டு எதுவும் குப்பையதே இருக்காது. அதே மாதிரி பெருக்கும் போதே எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுருவாங்க, அதனால் நம்ம லைட்டாக நம்மளோட எஃபர்ட்டை போட்டு ஃபுல்லாக அழுத்தி துடைச்சிட்டு வேலை முடிஞ்சுது. எனக்கு பெருக்கிறதா துடைக்கிறதான்னு பார்த்திங்கன்னா துடைக்கிறது பிடிக்கும் பெருக்கிறத விட. அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கிறது சுத்தமாக பிடிக்காது, ஆனால் வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நிறைய பேர் நான் வந்து டிஷ் வாஷர் சொல்லியிருந்தேன் இல்லையா, எதுவுமே நம்ம வந்து எடுத்தோடனே அப்படியே சொல்லிட முடியாது நான் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 6 மாதம் கழித்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த டிஐஎம்எல் வந்து ஒரு 14 நிமிஷம் அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா கொஞ்சம் பெரிய டிஐஎம்எல்லாம் போடுங்க, அதே மாதிரி டிஐஒய் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே வரதுனால கண்டிப்பாக நான் இன்றைக்கே அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ எடுத்திங்கலாம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி வந்து நம்ம எடுக்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் ட்ரைபாட் மாற்றி மாற்றி செட் பண்ணி நம்ம துடைக்கிறது வந்து ஒவ்வொரு ஆங்கிள் எடுக்கிறது எதுவுமே பெருசு இல்லை. ப்ரெட் பீட்ஸாலாம் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லை, பார்க்குறதுக்கு வேகமாக இருக்கும், பட் நம்ம நின்று பண்ணுறோம், துருவறது, வெங்காயம் தக்காளி வெட்டுறது எல்லாமே அது மேட்ரு ஆகும். பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் அந்த ஹார்ட்டு, அதுக்கப்புறம் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் ஃபோட்டோலாம் அனுப்பும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதெல்லாம் வந்து காணாமல் போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், எங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். எனக்கும் நிறைய கண்டென்ட் நான் யோசிச்சு வச்சுருக்கேன், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு நோட்டிஃபிகேஷன் வரலனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலை அந்த இது
சொன்னோம் பார்த்தீங்களா, மாப் வந்து எனக்கு அந்த ஸ்பின் மாப் பண்ணுறதுனால அலசி நம்ம எடுத்து வச்சிடலாம். அதையும் ஃபுல்லாக அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக முடித்து நம்ம வந்து அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சைடில் அந்த மாப்போட இதையும் அந்த இதே மாப்பையும் மாட்டிட்டேன். அப்புறம் ஃபுல்லாக கை எல்லாத்தையும் அலம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்ச நேரம் லியாவோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவளோட விளையாடலான்னு சொல்லி அவட்ட தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன். அதுதான் கொஞ்ச நேரமாக பாப்பாவை, நிறைய பேர் வந்து லியாவையும் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லியாவோட டிஎம்எல் வந்து முடிஞ்ச அளவு நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இருந்த அந்த ட்ரைபாட் என்னோடய அக்கா வாங்கியிருந்தாங்க. அந்த ட்ரைபாடும் வந்து இப்போது சரியில்லாமல் ஆயிடுச்சு. ரொம்ப ரெண்டரை வருஷத்துக்கிட்ட அதுவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதனால் வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. அதே ப்ராண்டில் மறுபடியும் ட்ரைபாட் போட்டிருக்கோம். அது வரைக்கும் கையில் நம்ம பிடிச்சி எடுக்கணும் வீடியோ, பட் ட்ரைபாட்னால் நம்மளுக்கு வாட்டமாக இருக்கும், வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். பட் கையில் வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ. அதான் லியாவோட டிஐஎம்எல் சீக்கிரமாக வரும் நம்மளோட சேனலில். அப்புறம் ஈவினிங் டைம்க்கு ஏற்ற மாதிரி டீயும் இந்த பஜ்ஜியும் பண்ணியிருந்தாங்க. நம்ம குள்ளவாண்டு வந்து இங்கே தண்ணி குடிக்கிறா, ரொம்ப நேரம் விளையாட்டால அதனால் டயர்டாகி அவள் தண்ணி குடிக்கிறா. நான் வந்து டீயும் பஜ்ஜியும் சேர்ந்து அம்மாவையும் நிறைய பேர் காமிக்க சொல்லியிருந்தீங்க, அதனால் வந்து நான் சைடில் அம்மாவையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அம்மா நீயும் வாமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே லியாவுக்கு வந்து டீ காஃபி எல்லாமே பிடிக்கும், அதனால் மேலே மேலே வருவா லைட்டாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு. ஏன்னா குழந்தை அழ ஆரம்பிச்சிருவா, அவள் அதுலேயே அழுதுருப்பா. இந்த டைம் லேப்ஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து வீடியோ வருமே தவிர அந்த சத்தம் வராது, பட் அழுதாவ, அதனால் கொஞ்சோண்டு நாங்கள் வந்து டீ கொடுத்தோம். அதுக்கப்புறம் நார்மலாக கொஞ்ச நேரம் விளையாடினோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்திருந்தது வினோத்லேருந்து, ஒரு 24 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற ஒரு கடாயும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு பவுல், மேஜிக் பவுல் அம்மா வந்து ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தாங்க. அது வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து வினோத் குக்வேர். ஸோ வினோத்ன்ற ப்ராண்ட்லேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறையவே இருக்கும். அதில் வந்து எங்ககிட்ட வானா இல்லை, மூடியோடு சேர்ந்து ஒரு நல்ல வானா வந்து, அதாவது கடாய் பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா. ஸோ அதுதான் வாங்கியிருக்கோம். ஒரு 24 சென்டிமீட்டர் இதுவே போதும், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற அந்த ரெண்டு வானா பார்த்திங்கன்னா, ஒன்று சின்னது, இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோவா நல்லா இல்லை, பட் இது வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அம்மா வந்து வாங்கியிருக்காங்க. எதுவுமே நம்ம வந்து அப்படியே நினச்ச ஒன்று டக்குனுமே வாங்க முடியாது. எதுவும் பொறுமையாக, யாராக இருந்தாலுமே எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே பொறுமையாக இருந்து சேர்த்து வச்சு அப்படி தான் வாங்கணும். அப்படி தான் இருக்குது எங்களோட நிலமை பார்த்திங்கன்னா, அப்படி தான் இருக்குது எங்களோடதுன்னா. எப்படி சொல்கிறது, டக்குன்னு இருந்தால் எடுத்து செலவு பண்ணிடணும் அப்படின்னும் கிடையாது. அதே மாதிரி இல்லாத நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம சேர்த்து வச்சு டைம் பார்த்து நம்ம கரெக்டாக வாங்கிக்கலாம். அது மாதிரி அதுக்கப்புறம் இந்த பவுல் பார்த்திங்கன்னா மேஜிக் பவுல் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க இதை. பட் இதோட நார்மலாக பிராண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து போரோசில். எந்த வித ஸ்க்ராட்சும் இல்லாமல் பர்ஃபெக்டாக செம்மையாக வந்திருந்தது. போரோசில்ல ஒரு 2.5 லிட்டர் மிக்சிங் பவுல் இது. நீங்கள் வந்து என்ன வேணால் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏதாவது மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ரெண்டு ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே நாளைக்கு வரத்துக்கு ஒரு லாஸ்ட் மினிட், டோட்டலாக லாஸ்ட் மினிட் இந்த வத்துப்பட்டி வச்சு உங்களால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க அந்த குட்டி மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த அளவு இருக்கும் இது, 2 ரூபா அந்த ஹோம் லைட் பாக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற அந்த இது ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ரெட் கலரில் வச்சு கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அடியில் இந்த மாதிரி பேஸ் வருதுல்ல, அதை நான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு பேப்பர் அதோடய அளவுலேயே நம்ம வந்து அளந்து கட் பண்ணி எடுத்து ஓட்ட போகிறோம். நடுவில் அந்த கிரே கலரில் இருக்குல்ல, அது கொஞ்சம் நல்லா இருக்காது. சைடில் இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் அது கொஞ்சம் பேஸ்ன்றதுனால நம்ம அதில் மட்டும் ஒயிட் கலரில் வந்து நம்ம பேப்பர் ஒட்டியாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க்கரோ இல்லை பிளாக் ஸ்கெட்சோ இதோ ஒன்று. அதே மாதிரி இந்த ரெட் கலர் பேப்பர் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணலாம், ஸோ இல்லைனா வந்து நீங்கள் ஃபோம் ஷீட் வச்சு பண்ணிக்கலாம், அப்படியும் இல்லைனா இந்த மாதிரி கலர் பேப்பர் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் லெட்டர் போடுவோம்ல, அந்த லெட்டர் பாக்ஸோ போஸ்ட் பாக்ஸ் ஏதோ ஒன்று. இப்போ யாருக்கு அந்த லெட்டர் பாக்ஸ்லாம் இருக்குது, நம்ம பண்ணுறது தான். ஸோ அதுதான் அந்த ஐடியா கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒரு மினி என்வெலப். இதுக்கு முன்னாடி மதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியாவில் கூட நான் போட்டிருக்கேன். அதுக்கும் முன்னாடி கூட ஒரு டிஐவெல்லாம் நிறைய நம்மளோட இதில் வந்து இது இருக்கும், இந்த என்வெலப், மினி என்வெலப் எப்படி பண்ணுறதுன்னு. பட் நீங்கள் எதுக்கும் பார்த்துக்கோங்க, இதே ஸ்டெப் தான்.
கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்காது. பட் நீங்கள் ஸ்கொயர் அளக்கும் போது கரெக்டாக ஸ்கொயர் வந்து எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்து அளந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஈஸியாக. இந்த மாதிரி குட்டி என்வெலப் வரும். ஏன் குட்டி என்வெலப்னா உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு இந்த மாதிரி குட்டி என்வெலப், குட்டி மேட்ச் பாக்ஸ் இதில் கிராஃப்ட் பண்ணுறது. அதே மாதிரி பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டாக இருக்கணும் பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கணும் அப்படின்னும் போது எனக்கு கண்டிப்பாக இது தோணுச்சு. ஏற்கனவே நம்ம வந்து மதர்ஸ் டேயில் பண்ணும்போது நிறைய வேறு லெவலில் இருந்தது ரெஸ்பான்ஸ் உங்கள் சைட்லேருந்து. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக இது கொடுத்தா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இது மேட்ச் பாக்ஸ்னு தெரியாது, அதே மாதிரி நம்மளுக்கும் செலவு கம்மி, அதே மாதிரி அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுதான் ரொம்ப மேட்ரிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எது கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அந்த பாக்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு லெட்டர், அது உள்ள உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே